ஐபிஎல், இந்தியன் ப்ரீமியர் லீக். இந்தியன் கிரிக்கெட்டிங் டேலண்ட் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஐபிஎல் ஆடி அவங்களோட ஹோம் டீமால் அவங்களோட டேலண்ட்க்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சி இன்டர்நேஷ்னல் ஸ்குவாடில் செலக்ட் ஆகிறாங்க. அந்த விதத்தில் ஐபிஎல் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஐபிஎல்லில் ஒரு இந்தியன் டேலண்ட்டும் வெளி வந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் கிரிக்கெட்டிங் ஃபீல்டில் கொடி கட்டி பறக்க முடியல. அவரோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் தி கேரியர் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் வால்தாட்டி, பால் சந்திரசேகர் வால்தாட்டி. December 7, 1983 மும்பையில் பிறக்கிறாரு, அங்கே தான் வளர்கிறாரு. ஆனால் இவரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ். கிரிக்கெட் தான் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெயின் ஆகிறாரு. திலீப் வெங்கசக்கர் அகாடமியில் தான் நல்லா ட்ரெயின் ஆகி இவரோட முதல் வாய்ப்பு இவரை கதவை தட்டுச்சு. இந்தியன் கிரிக்கெட் டீம் Under-19 2002 வேர்ல்ட் கப்பில் இவர் பேரும் இடம் பிடிக்குது. இவர் கூட சேர்ந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் லிஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா, பார்த்திப் பட்டேல், இர்ஃபான் பதான் மாதிரி பிளேயர்ஸ்லாம் கூட இவரோட ஸ்குவாடில் இருந்தார். ஸோ 5th கேமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பங்களாதேஷோட நடக்கிற போட்டியில் இவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ரைட் ஐயில் பால் பட்டு ஒரு இன்ஜுரி ஆகுது. இந்த ஒரு இன்ஜுரி கொஞ்ச நாள் இவர் கிரிக்கெட் ஆட விடலனாலும் அதுக்கப்புறம் மும்பைக்காக டொமஸ்டிக் கிரிக்கெட் 2006-2009 வர ஸ்டேபிளாக கண்டினியூஸாக ஆடி வந்துட்டே இருக்கார். அப்போ தான் கரெக்டாக 2009 ஐபிஎல் சீசனும் ஸ்டார்ட் ஆகுது. ராஜஸ்தான் ராயல்ஸும் இவர் ஏலம் எடுக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்டார்ட் ஆன இவரோட ஐபிஎல் கேரியர் 2011 கிங்ஸ் இலவன் பஞ்சாபுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. அங்கே இவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் உலகம் எங்கும் இவர் யாருன்னு தெரிய வச்சுது. 2011 சீசனில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 189 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணாங்க. செகண்டாக பேட்டிங் ஆட வந்த கிங்ஸ் இலவன் பஞ்சாபோட ஓப்பனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கில் கிறிஸ்ட் அண்ட் பால் வால்தாட்டி. அந்த மேட்ச்சில் தான் நீ எப்படி போட்டாலும் நான் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி இன்னிங்ஸ் ஆடி சிஎஸ்கேவே கதிகலங்க வச்சார் நம்ம பால் வால்தாட்டி. அந்த மேட்ச்சில் இவரோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 ரன்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் 63 பால்ஸ். அந்த சீசன்லேயே இவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஹிட் அ செஞ்சுரி. அண்ட் அந்த சீசன் வர இவரோட செஞ்சுரி எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th century. அண்ட் இந்த மேட்ச் எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் ஜெயித்தாங்க வித் 5 பால்ஸ் ரிமைனிங். அந்த சீசனில் அடுத்து வர மேட்சஸ்லையும் இவர் வந்து கன்சிஸ்டன்ஸாக பர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் இன்னும் சொல்லணும்னா ஆர்சிபியோ நடந்த ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியை வச்சு 2012 and 2013 சீசன்லையும் இவரோட பேர் கிங்ஸ் இலவன் பஞ்சாபில் இடம் பிடிச்சிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 2 சீசன்லையுமே இவர் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் காட்டாததுனால இவரோட ஐபிஎல் கேரியர் அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2014 ஐபிஎல் சீசன் வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்ஷனில் பால் வால்தாட்டியை யாருமே ஏலம் எடுக்கலை. அதுக்கப்புறம் இவரோட பயணம் எப்படி இருந்தது அப்படின்னா ஏர் இண்டியாவில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு ஒரு ஜாப் வாங்குறாரு. அண்ட் அந்த எம்ப்ளாயருக்காகவே இவர் இன்ன வரைக்கும் கிரிக்கெட் ஆடி வந்துட்டுருக்காரு. பட் இந்த கிரிக்கெட் அவரோட பேஷனுக்காக ஆடுறாரு. ஸோ இதை வச்சு அவர் வந்து பெருசாக அவர் லைஃப்பில் வந்து எதுவுமே ஷோகேஸ் பண்ண முடியலை. பட் பால் வால்தாட்டி அவர் லைஃப்பில் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கிரிக்கெட் ஆன வரைக்கும் என்ஜாய் பண்ணி தான் ஆடினேன். அண்ட் நான் இது வரைக்கும் பண்ண அச்சீவ்மெண்ட்டே எனக்கு வந்து லைஃப் ஆஃப் ஹாப்பினஸ் தந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்துட்டு ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி லாங் டேர்மாக இருந்தாலும் சரி என்ன ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஹிஸ்ட்ரி வந்து அவர் ரிமெம்பர் பண்ணுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதை பால் வால்தாட்டி கண்டிப்பாக மேக் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லணும்.